அப்போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக அணியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் களம் கண்ட ஓ பன்னீர்செல்வம் தற்போது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம், தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக அணியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் களம் கண்ட ஓ பன்னீர்செல்வம் தற்போது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம், தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக அணியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் களம் கண்ட ஓ பன்னீர்செல்வம் தற்போது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம், தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக அணியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் களம் கண்ட ஓ பன்னீர்செல்வம் தற்போது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.